ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிறைச்சாலை நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் என்ற இரு செயற்கை கால்களுடன் இயங்கும் ஓட்டப்பந்தய வீரர் தனது பெண் தோழியை சுட்டுக் கொன்றதாக கைது செய்யப்பட்டார் நடைபெற்ற வழக்கில் ஐந்தாண்டு சிறைத்தண்டனை பெற்று சிறையில் கழித்து வந்தார் அதற்கு முன்னதாக ஒலிம்பிக் போட்டிகள் வரை முன்னேறிய இந்த ஆஸ்கர் பத்திரிகை நிருபர்கள் முன்னும் தொலைக்காட்சிகளிலும் தோன்றி உலகப் புகழ் பெற்றிருந்தார் இப்பொழுது அவை எல்லாம் மறைந்து விட்டது சக சிறைவாசிகள் இவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் உணவில் விஷம் கலந்து விடுவார்களோ என அஞ்சி எப்பொழுதும் டின்களில் அடைக்கப்பட்ட உணவையே வாங்கி உட்கொண்டு வந்தார் கணிசமான அளவு எடையும் குறைந்து விட்டார் அவர் சிறைக்குள் ஒரு அறையிலேயே அடைந்து கிடந்தாலும் சிறிது நேரம் கால்பந்து விளையாட அனுமதிக்கப்பட்டார் சிறையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து குறைந்ததைக் கண்ட நீதிபதி தாராளமாக விருந்தினர்களை சந்திக்கவும் கூடுதலாக தொலைபேசி உபயோகிக்கவும் அன்றாட தேவைகளுக்காக சற்று கூடுதலாக பணம் செலவழிக்கவும் வானொலி அதாவது ரேடியோ உபயோகித்து கொள்ளவும் அனுமதி வழங்கினார் இதற்கு முன்னதாக சிறை காவலர்களின் தயவு இருந்த போதிலும் மிகவும் சோர்வாகவே காணப்பட்டார் ஆனால் இப்பொழுது சற்று கூடுதலான உற்சாகம் காணப்பட்டது இந்த வழக்கின் மேல்முறையீடு இருதரப்பிலும் நடந்து வந்தது இது இவருக்கு பாதகமாக இருக்குமாயின் தண்டனை பதினைந்து ஆண்டாக மாற்றப்படும் தவறு செய்பவர்களுக்கு சட்டம் தண்டனை வழங்குகிறது இதை ஒன்றும் செய்ய இயலாது வேதாகமத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினதற்காகவும் அவரை குறித்து சாட்சி பகர்ந்ததற்காகவும் இயேசுவை குறித்து பிரசங்கித்ததற்காகவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டனர் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அப்போ சிலர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்போ சலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பவுலும் சீலாவும் உட்காவலையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த சிறைச்சாலைகளில் என்னென்ன துன்பம் அனுபவித்தார்கள் என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டன என்ற விவரம் நமக்கு தெரியவில்லை பவுல் வீட்டுக்காவலில் இருந்தபொழுது அநேக விருந்தாளிகளை சந்திக்க முடிந்தது கடைசி காலத்தில் இயேசுவுக்காக வாழும் நம்மையும் சிறைச்சாலையில் அடைக்கலாம் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்று இயேசு கூறுகிறார் அதற்கு நாம் ஆயத்தமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்